இந்த வீடியோவில் ஆவரேஜிலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஏ பி சிடி ஆர் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் ஆண்ட் நம்பர் அண்ட் தர் ஆவரேஜஸ் 42. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் டி? இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாலு நம்பர் இருக்குது, அது எந்த நம்பர்னு சொல்லல, ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்சிக்யூட்டிவ் ஆண்ட் நம்பர். கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். கன்சிக்யூட்டிவ் ஆண்ட் நம்பர் அப்படின்னா தொடர்ச்சியான ஒத்தைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த நாலு நம்பர் கூடிய ஆவரேஜ் வந்து 42 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நாலு நம்பரில் பி அண்ட் டியை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த நாலு நம்பரையும் நான் எழுதிக்கிறேன். ஏ பி சி டி க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு. கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியான. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ்னு வந்தாவே நடு நம்பர் தான் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதில் நடு எங்கே இருக்குது? நாலு நம்பர் இருக்கனால இதுதான் நடு. ஓகேவா? ஸோ அதோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 42. அப்போனா பி என்னவாக இருக்கும் அப்படின்னா 41 இருக்கும். ஏ என்னவாக இருக்கும்? 39 இருக்கும். சி என்னவாக இருக்கும்? 43 இருக்கும். டி என்னவாக இருக்கும்? 45 இருக்கும். ஓகேவா? அந்த நாலு நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பியையும் டியையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 41 × 45. 5 × 5. ஸோ வரக்கூடிய ஆன்சரில் கடைசி டிஜிட் வந்து 5 இருக்கும். ஓகேவா? அதை வச்சு பார்த்தா அப்படின்னா டி ஆன்சரில் சி ஆன்சரில் ஒன்று பியாக இருக்கலாம் இல்லை ஏவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பண்ணுவோம். 5 × 5 போட்டாச்சு. 5 × 4 = 20. 4 × 1 = 4. 4 × 4 = 16. 5 × 4 = 81. ஸோ 1845 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 1845 தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.